சுமையா சத்யராஜ் உள்ளிட்ட 8 நடிகர்கள் மேல ஜாமீன் இல்லா பிடி வாரண்ட் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க ஊட்டி குற்றவியல் நீதிமன்றம். ஸோ இதை அடுத்து இந்த 8 நடிகர்களும் இந்த ஜாமீன் இல்லா பிடி வாரண்ட்டை ரத்து செய்ய கோரி ஊட்டியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 2009 வந்து புவனேஸ்வரி விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டப்போ சில நடிகர் நடிகைகளுடைய பெயர்களையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக பெரிய கண்டன கூட்டம் நடிகர் சங்கம் சார்பாக நடைபெற்றுச்சு. ஸோ அந்த கண்டன கூட்டத்தில் நடிகர் சூர்யா, சத்யராஜ், இயக்குனர் சேரன், சரத்குமார், விஜய்குமார், அருண் விஜய், ஸ்ரீபிரியான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து கடுமையாக பத்திரிகையாளர்களை தாக்கி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. ஸோ இதில் வந்து வழக்கில் நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இவங்களாம் நேராக போகாத நிலையில் ஜாமீன் இல்லா பிடி வாரண்ட்டை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க ஊட்டி குற்றவியல் நீதிமன்றம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாமீன் இல்லா பிடி வாரண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதறி போய் இந்த 8 பேரும் ஊட்டியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த பிடி வாரண்ட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தொடர்பாக ஊட்டியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி மணிகண்டன் அவர்கள் சொல்லும்போது இன்னும் கோர்ட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவும் வரல, ஸோ அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போய் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டியை சேர்ந்த விஸ்வநாதன் அப்படின்ற வழக்கறிஞர் இவங்க சார்பாக இப்போது இந்த பிடி வாரண்ட்டை ரத்து செய்ய கோரி ஊட்டியில் மனு கொடுத்துருக்காங்க, மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.